வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். உரிமையாளரை கட்டி வைத்துவிட்டு நகைகளை கொள்ளையிட்ட திருடர்கள். கடந்த ஜனவரி 8 திங்கட்கிழமை பிரான்ஸ் பாரிஸ் பிராந்தியத்தில் உள்ள வீடொன்றில் நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டின் உரிமையாளரை கட்டி வைத்துவிட்டு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். நகைகள் மற்றும் தோளினால் செய்யப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை அவர்கள் திருடி சென்றுள்ளனர். வீட்டுக்குள் நுழைந்த திருடர்களை வீட்டின் உரிமையாளர் தடுக்க முற்பட்டுள்ளார். காவல்துறையினருக்கு அழைப்பு எடுக்கவும் முற்பட்டுள்ளார். ஆனால் அதற்குள்ளாக அவரை கொள்ளையர்கள் இணைந்து தாக்கி கட்டி வைத்துவிட்டு அங்கிருந்த பொருட்களை கொள்ளையிட்டுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட பொருட்களின் மதிப்பு தொடர்பில் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரான்ஸ் போக்குவரத்து நெரிசலில் 120 மணி நேரங்களை தொலைக்கும் பாரிஸ் மக்கள். பாரிஸ் மக்கள் சென்ற ஆண்டு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 120 மணி நேரங்களை தொலைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ஆய்வினை சென்ற ஆண்டும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு பாரிஸில் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஆண்டாக அமைந்தது. சராசரியாக மணிக்கு 23 கிலோமீட்டர் குறைந்த வேகம் கொண்ட நகரமாக பாரிஸ் சென்ற ஆண்டு திகழ்ந்தது. பாரிஸை சேர்ந்த மக்கள் மொத்தமாக 120 மணி நேரங்களை போக்குவரத்து நெரிசல்களில் வீணடித்துள்ளனர். இது கடந்த 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 11 மணி நேரங்கள் அதிகமாகும். அதேவேளை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 288 யூரோக்கள் மதிப்புள்ள எரிபொருளையும் வீணடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் பாரிஸ், லியோன் நகரங்கள் முன்னணியில் உள்ளன. பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டைப் போலவும் குளிர்கால மலிவு விற்பனை ஜனவரி மாதத்தின் 2 புதன்கிழமையான இன்று ஜனவரி 10 ஆரம்பமாகின்றது. சில மாவட்டங்களில் ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே விற்பனைகள் ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஜனவரி 2 இந்த மலிவு விற்பனை ஆரம்பித்திருந்தது. வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடைகள் போன்றவையே இவற்றில் பிரதானமாக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 10% 70% வரையான விற்பனைகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை ஆடைகளை மாற்றுவது அல்லது ரத்து செய்து பணத்தை மீள கையளிப்பது தொடர்பில் வணிகர்கள் மட்டுமே முடிவு செய்வார்கள் என்றும் இந்த விற்பனை சட்டம் சொல்கின்றது. பிப்ரவரி 6 வரைக்கும் இந்த விற்பனை இடம்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி.